हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं वा हवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय எத் தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ரே கிருஷ்ணா ஷில குருதேவ்க்கு தேவ்கி ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் எட்டு பரத மகாராஜாவின் குணநலன்கள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழு तदानीम् अपि पार्श्ववर्तिनम् आत्मजम् इव अनुसोचन्तम् अपि वीक्षमाणो मृद एवाभिनिवेशित मना विसृज्य लोकम् इमं सह मृगेण कलेवरं मृदम् अनू मृदजन्म मृदजन्म अनुस्मृतिरिदरवन् மிருகஷரீரம் அவா ட்ரான்ஸ்லேஷன் ததானேம் அந்த சமயம் அபி உண்மையில் பார்சுவர்தினம் அவரது மரணப்படுக்கையின் அருகில் ஆத்மஜம் அவரது சொந்த மகன் இவ போல அனுசோ சந்தம் அழுது புலம்பி அபிவீக்ஷமான கண்டு மிருகே மானின் ஏவ உறுதியாக அபிநிவேஷித்த மனா அவரது மனம் ஆழ்ந்திருந்தது விச்ருஜ்ய துறந்து லோகம் உலகத்தை இமம் இந்த சக உடன் மிருகேன மான் கலேவரம் அவருடைய உடல் மிருதம் இறந்து அணு அதன் பின்னர் ந இல்லை மிருத அழிதல் ஜன்ம அனுஸ்மிருதி தனது மரணத்திற்கு முன்பு நிகழ்ந்தவைகளின் நினைவு இதரவத் பிறரை போல மிருக மிருகரீரம் மானின் உடலில் அவாப்ப பெற்றார் டிரான்ஸ்லேஷன் பரத மகாராஜா அடையும் பொழுது தனது மகனைப் போலவே தன் அருகில் இருந்து தன் மரணத்திற்காக மான் அழுது புலம்புவதை அவர் கண்டார் உண்மையில் அவருடைய மனம் மானின் உடலின் மீதே ஆழ்ந்திருந்தது இதனைத் தொடர்ந்து கிருஷ்ண உணர்வினை இழந்தவர்களைப் போல அவர் இந்த உலகம் மான் மற்றும் தனது பௌதீக உடல் எல்லாவற்றையும் துறந்து அடுத்த பிறவியில் மானின் சரீரத்தை அடைந்தார் அதிலும் கூட ஒரு நன்மை இருந்தது அவர் மனித உடலை துறந்து மானின் உடலை பெற்ற போதிலும் அவர் தன்னுடைய முன் ஜென்மத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் எதையுமே மறக்கவில்லை பை சிலபிரப்பா ஜெய் சிலபிரப்பா பரத மகாராஜா ஒரு மானின் சரீரத்தை பெற்றதற்கும் மற்றவர்கள் தாம் இறக்கும்போது கொண்டிருந்த மனநிலைக்கேற்ப பிற ஷரீரங்களை பெறுவதற்கும் இடையே ஒரு வேறுபாடு இருக்கிறது மரணத்திற்குப் பிறகு மற்றவர்கள் தங்கள் முன்பிறப்பில் நடந்தவற்றை மறந்து விடுகின்றனர் ஆனால் பரத மகாராஜா அவ்வாறு மறக்கவில்லை என்பதே மிகப்பெரிய வேறுபாடாகும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் எட்டாவது அத்தியாயம் ஆறாவது பதத்தில் எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜதி கௌந்தேய சதா தத் பாவ பாவித என்று கூறப்பட்டுள்ளது இதன் பொருள் உடலை விடும்போது எந்த உணர்வு நிலையை ஒருவன் எண்ணுகின்றானோ சந்தேகமே இல்லாமல் அந்த நிலையையே அவன் அடைகிறான் என்று கூறப்பட்டுள்ளது இந்த உடலை துறந்த பின்னர் ஒருவன் தான் இறக்கும்போது என்ன மனநிலையில் இருந்தானோ அதற்கேற்ற சரீரத்தையே அவன் அடுத்த பிறவியில் பெறுகிறான் மரண தருவாயில் ஒருவன் தனது வாழ்க்கையில் தன்னை கவர்ந்த விஷயங்களைப் பற்றியே அதிகம் நினைக்கிறான் இந்த விதிக்கேற்பவே பரத மன்னர் இறைவனை வழிபடுவதை மறந்து எப்போதும் மானை பற்றியே நினைத்து கொண்டிருந்ததினால் அவர் அடுத்த பிறவியில் மானின் சரீரத்தை அடைந்தார் ஆனாலும் அவர் பக்தி தொண்டின் உன்னத நிலையில் இருந்ததனால் அவர் தன்னுடைய முந்தைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை மறக்கவில்லை இந்த சிறப்பு வரம் அவரை மேலும் அழிவிற்கு ஆளாகாமல் காத்தது முந்தைய பக்தி தொண்டின் அதாவது முன் ஜென்மத்தில் பக் செய்த பக்தி தொண்டின் காரணமாக அவர் மானின் சரீரத்தில் இருந்த போதிலும் தன்னுடைய பக்தி தொண்டினை முடிக்க வேண்டும் என்று கருதினார் ஆகையினாலேயே இந்த ஸ்லோகத்தில் மிருதம் அவர் இறந்த போதிலும் அணு அதன் பிறகு நம்ருத ஜென்மானு ஸ்மிருதிர் இதரவத் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது பிறரைப் போல அவர் தன் முன்பிறவியில் நடந்தவற்றை மறக்கவில்லை என்று இந்த ஸ்லோகத்தில் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது பிரம்ம சம்ஹிதையில் கர்மானி நிர்தகிதி கிந்துச்ச பக்தி பாஜாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இறைவனின் கருணையினால் ஒரு பக்தன் ஒருபோதும் இறைவனின் கருணையினால் ஒரு பக்தன் ஒருபோதும் தோற்கடிக்கப்படுவதில்லை தோற்பதில்லை என்று இங்கே நிரூபிக்கப்பட்டுள்ளது பக்தித் தொண்டினை வேண்டுமென்றே அவன் புறக்கணிப்பதால் ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே அவன் தண்டிக்கப்படுகிறான் ஆனால் மீண்டும் அவன் பகவானின் கருணையால் பக்தித் தொண்டினை புதுப்பித்து கொண்டு வீடு பெற்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அடைகிறான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் எட்டு பரத மகாராஜாவின் குணநலன்கள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரிபோல்